வணக்கம். சமீப நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து எல்லாருடைய பார்வையிலும் வந்து பட்டுட்ருக்கு. அதாவது வந்து இந்த ஸ்டாக் என்ன, நிறைய பேர் வந்து அந்த புல்லிஷ் ட்ரெண்டில் வந்து இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிட்ருக்கு, ஆர்டர்ஸ் கிடச்சிட்ருக்கு, ஒரு நல்ல கம்பெனியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய அனலிஸ்ட்லாம் வந்து அதுக்கு சில ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்முக்கு நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணுங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம். அந்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா PSP ப்ராஜெக்ட்ஸ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2017 வந்து லிஸ்ட் ஆச்சு. இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஜினியரிங் செக்டரை சேர்ந்த ஒரு கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு, அப்புறம் கார்ப்பரேட் ப்ராஜெக்ட்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவை விரிவாக பார்ப்போம். நீங்களும் இந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணி நிறைய வெப்சைட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவு கிடைங்க. இது எந்த ஒரு பையிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, ஒரு செல்லிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அந்த ஸ்டாக்கோட ரேட் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த PSP ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேட் வந்து 555-355 அந்த ரேட்டில் ட்ரேடாகிட்டு இருக்கு. இன்றைக்கி அதோட 5-year சார்ட்னு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 5-year பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 232 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருந்திருக்கு. லோ 639 வரைக்கும் வந்து ஹை போயிருக்கு. அதாவது 1-year அந்த 5-year வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100% வந்து அது மேலே வந்துருக்குது, ஒரு மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 555-355 ட்ரேடாகிட்டு இருக்கு. இதோட ஃபினான்சியல்ஸ், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்லாம் வந்து வரிசையாக பார்ப்போம். முதல்ல வந்து அந்த கம்பெனியோட ரேங்கிங், மார்க்கெட் கேப் எல்லாமே பார்ப்போம். இவங்க பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் செக்டரில் சேர்ந்தவங்க. இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கேட்டகரியில் இருக்க ஒரு ஸ்டாக்கு. இதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா 2010 crore. ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்களோட ரேங்கிங்கில் பார்த்திங்கன்னா 726 அந்த ரேங்கிங்கில் இருக்குது. பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா இவங்களோட பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா வந்து 12.09, ஒரு நார்மலான பிஇ ரேஷியோ. இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிஇ ரேஷியோ இருக்கும், அந்த இதுக்குள்ளே தான் வந்து இருக்குது. இருந்தாலும் நீங்களும் அனலைஸ் பண்ணி தான் இந்த முடிவுகள் எடுக்கணும். செக்டரோட பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா 42.94 இருக்குது. இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி டிவிடெண்ட் ஈல்டு வந்து ரொம்ப பெருசாக இல்லை, நார்மலாக தான் இருக்குது. மற்றபடி இந்த கம்பெனியோட என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாத்தையும் நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்காங்க நம்ம தெளிவாக பார்ப்போம். முதல்ல இவங்களுடைய FIS ஹோல்டிங்ஸ், DIS ஹோல்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டுருக்காங்கிறத தெளிவாக பார்ப்போம். March 2022 ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரொமோட்டர் வந்து 70.20% வச்சுருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3% வச்சுருக்காங்க. டொமஸ்டிக் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 2% வச்சுருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1.78% வச்சுருக்காங்க. மற்ற இண்டிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் மற்ற ட்ரஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 23.25% வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் அக்யூமேட் பண்ணி வச்சுருக்காங்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. இப்போ வாங்க நம்ம வந்து அவங்களுடைய பர்சன்டேஜ் பார்ப்போம், அது எப்படி இருக்குங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இன்கார்பரேஷன் பார்த்திங்கன்னா 2008 வந்து பண்ணாங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைடு ரேஞ்ச் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அல்ரெடி சர்வீஸ், அதாவது பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சம்மந்தமான ப்ராஜெக்ட்ஸ், இன்ஸ்டியூஷன் அதாவது கார்பரேட் ஆஃபீஸஸ் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. கவர்மெண்ட் சம்மந்தமான ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் ரெசிடென்ஷியல், அது இல்லாமல் வேறு ரெசிடென்ஷியல், அதாவது நம்ம மாதிரி இண்டிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு கஸ்டமர்ஸுக்கான ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எப்போ லிஸ்ட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா May 29, 2017 வந்து அவங்க லிஸ்ட் ஆனாங்க. பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலேயும் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இவங்களுடைய ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா March 2022 படி பார்த்தீங்கன்னா 31/2022 பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆர்டர் புக் பார்த்திங்கன்னா 4,324 crore ஆர்டர் புக் வச்சுருக்காங்க. அதாவது இந்தளவுக்கு அவங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து கையில் வச்சுருக்காங்க. இவங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா 183 கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து போயிட்டுருக்குது. இவங்களோட ஒர்க் லேபர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, ஒர்க் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்க்கலாம். 1,400 persons வந்து இருக்காங்க. 17,000 லேபர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆவரேஜாக தான் எடுத்திருக்காங்க. இவங்களோட பெரிய ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்கிற பெரிய ப்ராஜெக்ட்னு பார்த்திங்கன்னா 1,850 crore ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்திருக்காங்க. இதான் வந்து அவங்களுடைய ஒரே ப்ராஜெக்டில் இவ்வளோ கோடிக்கு ஆர்டர் எடுத்தது இந்த ப்ராஜெக்ட் தான் இருக்கும். இவங்களோட வளர்ச்சியில் தான் பார்த்திங்கன்னா 5-year CAGR பார்த்திங்கன்னா 34.27%, இவங்க ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 31.21% ஒரு வளர்ச்சி வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு நல்ல வளர்ச்சியாக வந்து பார்க்கப்படுது. இவங்களுடைய ஃபினான்சியல்ஸ் வந்து இந்த புக்கில் வந்து பார்ப்போம். இவங்களுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2021 1,841 crore அஞ்சு இவங்களுடைய ரெவன்யூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் 2022 முடிஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா 1,749 crore வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 41% வளர்ச்சியாக இருந்திருக்கு. இவங்களோட ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா 2021 81 crore ஆகும். 2021 முடிஞ்சதில் மார்ச்சில் முடிஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா 161 crore வந்திருக்கு. இது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி வந்து நம்மளுக்கு வந்து குறிக்குது. இது வந்து அவங்களுடைய டீட்டெயில்டு ப்ராஃபிட் லாஸ் அதோடய இது ரெவன்யூ எவ்வளோவுக்கு ப்ராஃபிட்ங்கிறது எல்லாமே வந்து குவார்டர்லி பேசிஸ்லையும் கொடுத்துருக்காங்க, மந்த்லி பேசிஸ்லையும் கொடுத்துருக்காங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி இங்கே 81 crore வந்து 2021 பண்ணியிருந்தாங்க.
2022 வந்து 116 crores வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மார்ஜினாக இருக்குது. 6.43% 2021 வந்து 9.10% வந்துருந்துருக்கு. அவங்களோட இபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவங்களோட இபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா 22.44 to 45.11 அந்த மாதிரி ஒரு இபிஎஸ் வந்து நல்ல வளர்ச்சியாக இருக்குது. இது வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியாக இருக்குது நம்மளுக்கு தெரிவிக்குது. இதெல்லாம் வந்து இவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ணிட்டுருக்காங்க பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. ஃபேக்ட்ரி அதாவது ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இந்த அகமதாபாத், கர்நாடகாவில் ஒரு டெய்ரி ப்ராஜெக்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட்ஸ் இந்த ராஜஸ்தான், அப்புறம் ப்ரைவேட்டில் சில கம்பெனிஸ்க்கு லைப்ரரி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எல்லா துறையிலையும் இருக்கிற அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு, ப்ரைவேட் ப்ராஜெக்ட்ஸு, கார்ப்பரேட் ப்ராஜெக்ட்ஸு, பெரிய பெரிய லிஸ்டட் கம்பெனிஸில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸும் நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இங்கே பாருங்கள் இவங்களோட ஆனுவல் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸு, அதோடய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எந்த இடத்துலையுமே வந்து ஒரு தொய்வு இல்லாமல் நல்ல ஒரு மேல் நோக்கி தான் வளர்ச்சி இருக்கு. 34% நல்ல வளர்ச்சி கூட்டு வளர்ச்சியில். அதே ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 41 crore அவங்க லிஸ்டான இயர்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடையில இருந்துருக்கு. இடையில வந்து லாக்டவுன் அப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு திரும்பவும் பார்த்திங்கன்னா 116 crores வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்லாம் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க மார்ஜின் வந்து அவங்களோட சன் பண்ணுற ப்ராஜெக்டோட மார்ஜின் பார்த்திங்கன்னா அது வந்து குறிப்பிடத்தக்க அளவில் தான் இருக்குது. இவங்க இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியும் பார்த்திங்கன்னா வந்து இவங்கள்ட்ட வந்து கடன் வந்து குறைவாக தான் இருக்குது. 2022 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 100 crores அந்த தான் வந்து கடன் வச்சுருக்காங்க. இவங்களோட நெட்ஒர்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 685 crores இருக்குது. இது இவங்களோட டெப்டி இக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.15 இருக்குது. இது வந்து ஃபண்டமெண்டலாக பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல விஷயமாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா வந்து குறைஞ்ச கடனில் வந்து இவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து குறைஞ்சா வச்சுருக்காங்க. டெப்ட் அதிகமாக இல்லை. ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்பப்போ முடிச்சிடுறாங்க. ப்ராஜெக்ட்ஸ் வந்து கையில் வந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இது வந்து இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்குது. கடனே இல்லாமல் இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் வந்து இயங்கிட்டு இருக்குதுங்கிறது நல்ல விஷயம் தான். இந்தியாவோட எக்கனாமி வந்து நல்ல ஒரு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்மார்ட் சிட்டி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50% மேலே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ்லாம் தான் வந்துட்டு இருக்குது. அதனால் வந்து கவர்மெண்ட் பண்ணுற எல்லா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பங்களிப்பு வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அது இல்லாமல் இந்த கவர்மெண்ட் வந்து எஃப்டிஐ இன்ஃப்ளோன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு சாதகமாக தான் பார்க்கப்படுது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் சில இன்சென்டிவ்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த செக்டருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் செக்டருக்கு சில அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து எங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் இருக்கிற சில பாலிசி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அவங்க இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் அதாவது ஹைப்ரிட் அப்ரோச்னா எல்லா செக்டர்லையும் பண்ணுறது. இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸு, இன்ஸ்டியூஷனல் ப்ராஜெக்ட்ஸு, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு, ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் அந்த மாதிரி டயர் கம்பெனி அந்த மாதிரி இந்த மாதிரி சில கம்பெனிஸ்க்குலாம் வந்து அவங்களோட ஆஃபீஸஸ் பில்டிங்ஸ்லாம் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. 62 நம்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 62 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டியூஷனல் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், மால்ஸு, ஹாஸ்பிட்டல் சர்வீஸ், கார்பரேட் ஆஃபீஸஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 78 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா சில சிஎம்மோட ஆஃபீஸஸ்ஸு, அப்புறம் சில சட்டசபை அந்த மாதிரி சிலலாம் வந்து நிறைய வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கவர்மெண்ட் கொடுக்குறதே கூட ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ், அது இல்லாமல் இண்டிவிஜுவல் இருக்காங்கள நம்ம மாதிரி இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸுக்கான சில டவுன்ஷிப்ஸு, அப்புறம் ப்ரைவேட் கஸ்டமர்ஸுக்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நிறைய பண்ணிட்டுருக்காங்க. இதுதான் எங்களோடய ஆர்டர் புக் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து போட்டிருக்காங்க. 2019-22 வரைக்கும் இருக்குது. இதில் யார் யார் என்னென்ன கேட்டகிரியில் வந்து இவங்க வந்து ஆர்டர் புக் வந்து பெண்டிங் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா இந்த 2022 பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ராஜெக்ட்ஸில் 68% வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தான் வந்துச்சு. இவங்களோட ஆர்டர் எவ்வளோக்குன்னு பார்த்திங்கன்னா 2022 பார்த்திங்கன்னா 4324 crore இருக்குது. அதில் வந்து 68% வந்து கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ் தான் அதிகம். இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து அதிகமாக பண்ணிட்டுருக்காங்க. இது இவங்களுடைய ஆர்டர் புக்கோட வளர்ச்சி, இவ்வளோ ஆர்டர்ஸ் இருந்துக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் புக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. இது வந்து இவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, கவர்மெண்ட்டில் பண்ணாங்களா, ரெசிடென்ஷியல் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியில் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சார்ட் ரெப்ரஸன்டேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் எங்கெங்கே வந்து இருக்குன்னு சொல்லிட்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, யூபி அந்த மாதிரி ஸ்டேட்ஸில் வந்து நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியில் ஒரு முன்னணியில் இருக்கிற மாநிலங்கள், வளர்ந்துட்டுருக்க மாநிலங்கள், அதெல்லாம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ்லாம் நிறையா வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ்லாம் வந்துருக்கு. நிறைய கம்பெனிஸ் வந்து திரும்ப திரும்ப இவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. இதில் பிறகு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து 100க்கும் மேற்பட்ட ப்ரைவேட்
பப்ளிக் கிளைண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. அதெல்லாம் முக்கியமான கம்பெனிஸ் எல்லாமே தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா சூரத் டைமண்ட் போர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இருக்கிறதுலே வேர்ல்டில் லார்ஜஸ்ட் ஆஃபீஸ் பில்டிங் இன் சிங்கிள் பேஸ்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி வந்து ஒரு முன்னிலையில் இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா வந்து அவங்கள்ட்ட இருக்குது. சரி, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறது ஒரு இதில் பார்ப்போம். அந்த சூரத் டைமண்டுங்கிறது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டு. இப்போ இவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க, இந்த ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் வந்து ஒரு ஹோட்டல், அப்புறம் ஒரு ப்ரைவேட் கம்பெனி, அப்புறம் ஒரு லைப்ரரி, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்புறம் சில டெம்பிள்ஸ் கூட பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் டெம்பிள்ஸாக கூட வந்துருக்கலாம். இதுதான் வந்து முக்கியமான ப்ராஜெக்ட்டு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வியூ, இது ஒரு வியூ. இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ், இதுக்கிறதுலேயே வந்து அதிகமான பெரிய ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லக்கூடாது எங்களுக்கு. இதை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் சிட்டிங்கிற ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ஸ்மார்ட் சிட்டினு உங்களுக்கு தெரியும், அது நிறையா எல்லாமே இருக்கும். சில ஃபினான்ஸியல் சம்மந்தப்பட்ட சில இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி இது எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து அவங்க தான் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து அன்பு பண்ணிகிட்ருக்காங்க. குஜராத்தில் பாருங்கள் ஒரு ஆர்என்டி சென்டர் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் நிறையா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து கமர்ஷியல் பில்டிங், கிஃப்ட் சிட்டிங்கிற ஒரு பெரிய சிட்டி அது, அதில் வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து பெங்களூரில் முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இருந்து பார்த்தாலே இந்த கம்பெனி வந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸில் இன்வால்வ் இருக்குன்னு தெரியுது. நீங்களும் இந்த கம்பெனியை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணி இந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, லாங் டேர்முக்கு முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஒரு முடிவு எடுங்க. முக்கியமாக இந்த கம்பெனியில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த கம்பெனி வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடன் குறைவாக இருக்கிற கம்பெனியாக இருக்குது. ப்ராஜெக்ட்ஸ் நிறையா வந்து அவங்க வச்சுருக்காங்க. அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து கவர்மெண்ட் செக்டர் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. அது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. ஹோல்டிங்ஸ், ஷேர் ஹோல்டிங்லையும் பார்த்திங்கன்னா வந்து எஃப்ஐஸும் கொஞ்சம் வச்சுருக்காங்க, ஒரு மீடியமாக வச்சுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டரும் வந்து டீசெண்டாக வந்து ஒரு ஸ்டேக் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இதில் வந்து நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் அனலைஸை பயன்படுத்தி இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா லாங் டேர்ம்ங்கிறத முடிவு எடுத்துகிட்டு அது தூங்கணும் உங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. மிக்க நன்றி.